அதில் இருவருமே கணவன் மனைவி இல்லை என்பதும் அந்த வீட்டில் பாலியல் தொழில் நடத்தப்படுவதும் போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து அம்பத்தூர் போலீஸ் உதவி கமிஷனரான கண்ணன் தலைமையில் போலீசார் அந்த வீட்டை தீவிரமான சோதனை செய்தனர் அப்போது அங்கு மேலும் ஒரு வாலிபரும் இரு பெண்களும் தங்கியிருந்ததும் தெரியவந்தது பின்னர் அனைவரிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல் கிடைத்தன இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இட்டன் மொழியைச் சேர்ந்தவர்தான் மருதராஜ் வயது முப்பத்தைந்து இவர் திண்டுக்கல் அலமரூர்பட்டு கிராமத்தை சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய இளம்பெண்ணை காதலித்துள்ளார் இதற்கிடையே மருதராஜ் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு மன்னூர்பேட்டை பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள ஒரு வீட்டிற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்துள்ளார் அங்கு அவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் கீரனூர் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் வயது முப்பத்தைந்து என்புடன் சேர்ந்து பாலியல் தொழிலும் செய்து வந்துள்ளார் மேலும் அங்கு ஒடிசா மேற்கு வங்காளம் மாநிலத்தை சேர்ந்த இரண்டு இளம்பெண்களையும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் மருதராஜ் தனது காதலியையும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயன்றுள்ளார் இதனால் அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இருவருமே போலீசாரிடம் சிக்கியதும் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் மூன்று இளம்பெண்களையும் மீட்டு மயிலாப்பூரில் உள்ள அரசு காப்பகத்தில் நேற்று மாலை சேர்த்தனர் மருதராஜ் பிரபாகரன் ஆகியோரை கைதும் செய்தனர் பின்னர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர்